வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து அதிமுகவில் வந்து சில நாளாக நடந்த சஞ்சலங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி நாங்கள் ஆகிட்டோம். ஏன்னா வந்து தெளிவாக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அறிவிச்சிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இப்போ பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே இருக்க பதிவில் சொன்னோம், பிரச்சனை தீரவில்லை, கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் சில நடுநிலையாளர்கள் யூடியூப்பில் பேசும்போதும் இல்லை யூடியூப்பில் ஓரளவுக்கு பிரபலமானவர்கள் பேசும்போதும் சொல்கிற சில கருத்துக்கள் வந்து கொஞ்சம் முரணாக இருக்கிறதா பார்க்குறோம். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தகுதி வாய்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்து இந்த தடவை மூணாவது வெற்றியை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, மக்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய அபிமானம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்சிக்காரங்க மாதிரி பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுது. இதை சாதாரணமாக பார்க்கும்போது, நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம், கண்டிப்பாக எடப்பாடி தான் முதல்வராக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதாவுக்கு அளவுக்கு நிகராக உருவெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது நமக்கு தெரியல. இதனால தான் நம்ம பழைய வரலாறை கொஞ்சம் பார்க்கலாம், ஜெயலலிதா வந்த வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அடையாளங்களை காணப்பட்டு அவர் எம்பியாக இருந்தார். அப்புறம் வந்து அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இறக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது, ரெட்டலை யார் கிளைம் பண்ணலான்னு இதேமாதிரி பிரச்சனை தான். அப்போ கட்சி ரெண்டாக உடைஞ்சது. அப்போ வந்து ரெட்டைப்புறா சின்னத்தில் வந்து ஜானகி நின்னாங்க, சேவல் சின்னத்தில் ஜெயா ஜெயலலிதா நின்னாங்க. அப்போ இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, நெடுஞ்செழியன், ஆரம் வீரப்பன் போன்ற பெரிய தலைவர்கள் யாரும் ஜெயலலிதா பக்கம் இல்லை. ஜெயலலிதா பக்கம் திருநாவுக்கரசர், கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன், இப்படி அவங்க தான் இருந்தாங்களுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து ஜானகி அனுப்பினால தான் இருந்தாங்க, ஜெயலலிதாவை அவங்க ஏற்றுக்கலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போடி நாயக்கனூரில் சேவல் சின்னத்தில் நின்று வெண்ணிலாடை நிர்மலாவை தோற்கடித்தாங்க. இதுதான் முதல் வெற்றி அவங்களுக்கு. ஏடிஎம்கே இல்லாமல், ரெட்டை இல்லாமல் எப்படி டிடிவி தினகரன் சுயேட்சையாக நின்று ஜெயித்தாரோ, ஆஸ் யூஸ்வல் இதுவும் ஒரு சுயேட்சை போல தான். இது வந்து புது சின்னம், சேவல் சின்னத்தில் நின்று வந்து அன்றைக்கி தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டினாங்க ஜெயலலிதாமா. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, எவ்வளவு மாநில அரசு ஒரு கண்ட்ரோல் பண்ணும்போது, கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அவங்க இருக்கும்போதும் சரி, அதாவது முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, முதலமைச்சராக இல்லாத போதும் சரி, எத்தனை வழக்குகள், அது டான்சி வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, அதிகமான வந்து நகை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த பணத்துக்கு என்ன கணக்கு என்ன, இப்படி வந்து அப்புறம் வளர்ப்பு மகன் திருமணத்தில் செலவு பண்ணது, இப்படி அவங்க மேலே வழக்கு வழக்கு வழக்குன்னு ஏகப்பட்ட வழக்குகள், இதையெல்லாம் தன்னந்தனியாக நின்று போராடினாங்க. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் டக்குன்னு பேசுகிறதா இருந்தால் மோடியா லேடியான்னு சமீபத்தில் சொன்னாங்க. எல்லா விதமான முதலமைச்சர்களுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுல வந்து இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த பெண்மணி அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. ஏன்னா அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் இதே காங்கிரஸில் வந்து சோனியா காந்தி அவர்கள் விழுப்புரத்தில் பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்க வந்துட்டாங்க. ஆனால் அப்போ கூட்டணி கட்சியில் இருக்க இந்த ஜெயலலிதாமா அங்கே போகல. இந்த வரலாறுலாம் தெரியும். அதாவது சோனியா காந்தி வந்து எல்லா ஆல் ஓவர் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அவங்கள வெயிட் பண்ண வச்சவங்க இவங்க. இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எதற்கும் அஞ்சாதவர்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது வெயிட் பண்ண வச்சாங்க. இன்னொரு விஷயம் வந்து சங்கராச்சாரியார் அவர்களை கைது பண்ணதாகட்டும், அதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ப்ரெஷர், எவ்வளோ ப்ரெஷர் கிடைச்சிருக்கவங்க கைது பண்ணக்கூடாதுன்னு அதையெல்லாம் மீறி பண்ணாங்க. தமிழகத்து அப்புறம் காவேரி உரிமையை மீட்டு தந்ததுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், காங்கிரஸில் போட்ட வழக்குகள், பிஜேபியில் போட்ட வழக்குகள், திமுக போட்ட வழக்குகள், இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். பர்கூரில் வந்து அவங்க தோத்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஜெயலலிதாமா வந்து பர்கூரில் தோக்குறாங்க. தோற்று வந்து அவங்கள வந்து எலெக்ஷனில் டிஸ்குவாலிஃபைட் பண்ணாங்க. இனி எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பர்கூர் நின்றாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பீவி தான் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அப்போவே நிறைய பிரச்சனைகள், பதவி பிரமாணம் செய்து வைக்கலாமா கூடாதா, ஏன்னா குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருக்கார் அப்படின்லாம். இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிறையில் இருந்தாங்க. பெங்களூர் சிறையிலேருந்து வெளியில் வந்து தான் இந்த ஆட்சியை அவங்க கைப்பற்றினாங்க. அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை சிறை வச்சாங்க. அதற்கு வந்து உடனே வந்து ஜெயலலிதா முதலமைச்சரான உடனே கருணாநிதி அவர்களை சிறை வைச்சாங்க. இப்படி கருணாநிதி அவர்களை சிறை வைத்த விதமும் வந்து நிறைய நிறைய பேர் வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்குலாம் இருந்தது. அதனால் சர்ச்சைகள்,
சமரசங்கள் இப்படி நிறைய விஷயத்துக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா. ஜெயலலிதா அப்படின்னு பேரை சொன்னாலே எல்லாத்துக்கும் நினைக்கிறது என்னென்னா யாருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க, துணிச்சலான முடிவுகள் எடுப்பார், நிர்வாகத்திறன் மிக்கவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிர்வாகத்திறன்லையும் சலைச்சவங்க இல்லை. நீட் தேர்வு வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரும்போது கூட தமிழகத்திற்கு அதிலிருந்து விலக்களிக்கணும்னு சொல்லி போராடினவங்க. இப்படி நீட்டுக்கு மட்டும் இல்லை, காவேரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி அதுக்கு உரிமையை பெற்று தந்தாங்க. 69% இடஒதுக்கீடு, அதற்கு வந்து வீரமணி அவர்களே 69% பெற்று தந்த மங்கை அப்படின்லாம் பாராட்டுலாம் தெரிவித்தார். வீர பெண்மணி அப்படின்லாம் சொன்னாங்க. இரு தமிழகத்தின் இரும்பு பெண்மணி அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். எல்லா மாநில முதல்வர்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் பிரதமர் மோடி அவர்களே. ஜெயலலிதாவை பார்த்தா கொஞ்சம் அச்சம் கூடுற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்தியா ஃபுலுக்க வந்து பாஜகவுக்கு அலை அடிக்கும் போது கூட தமிழகத்தில் வந்து அந்த அலையெல்லாம் உடைச்சி அவங்க வந்து நிறையா சீட்டு வாங்கி கொடுத்தாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்படி போயிட்டுருக்கிற கேரியரில் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ஒரு ஆளுமை மிக்கவர்கள். அதாவது ஜெயலலிதா அவர்கள் திரைப்படத்தில் நடிச்சிருந்ததுனால வெகுஜன மக்கள் எல்லாத்துக்கும் ஜெயலலிதாவை தெரியாதவங்களே இல்லை. அம்மா என்ற எல்லா அனைவராலும் அழைக்கக்கூடியவர், நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார், நிறைய விமர்சனங்களை பண்ணார். அவர்களும் இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி அவர்களும் ஒன்றா. எடப்பாடி அவர்களை புகழ்ந்து பேசுகிறவர்கள், எடப்பாடி வந்து இது வரைக்கும் தனியாக வந்து சட்டமன்ற தேர்தலையோ இல்லை எம்பி எலெக்ஷன்லேயோ நின்று ஜெயலலிதா அளவுக்கு ஜெயித்தவரா இல்லை ஜெயலலிதா அளவுக்கு பிரச்சனையை சந்தித்தவரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். காங்கிரஸ்லேருந்து அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை. பிஜேபி அவருக்கு பிஜேபி முதல பிரதமர் சொல்கிறாரு நல்ல முதலமைச்சர் அப்படிங்கிறாரு எடப்பாடி அவர்களை பார்த்து. இன்னொன்று சொல்கிறதுனா அவருக்கு வந்து அவ்வளவு அதாவது பட்டுக்கம்பளம் வகுத்து வந்து இந்த அரசியலுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி என்ன போராட்டங்கள் ஒன்றுமே சந்திக்கலை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க திமுகவுக்கு எதிரான போராட்டத்தில் வந்து இவ்வளோ நாள் ஒரு ஓட்டினதே பெரிய விஷயம், 30 நாள் 40 நாள் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு. சாமானியனாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பவர் வந்துட்டாலே எல்லாம் வந்துருங்க. இது வந்து இதை கூட சமாளிக்க முடியாத ஒருத்தர்னா அப்புறம் என்ன சொல்கிறது? இதையும் சமாளிக்க முடியாமல் வந்து இருந்தார்னா அவர் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து திறம்பட பணியாற்றினார், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனாலும் எல்லாரும் சொல்கிற மாதிரி திமுக இவ்வளோ நெருக்கடி கொடுத்த போது இவ்வளோ நாள் ஓட்டியிருக்கார், இது ஒரு சாதனைன்னா இந்த சாதனையினே சொல்ல முடியாது. ஏன்னா எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது, மேலே முக்கியமாக பாஜகவோட ஆதரவு இருக்குது. பாஜக இந்த கவர்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல்லையும் ஆதரவு, ஸ்டேட்லேயும் ஆதரவு, எம்எல்ஏக்களும் கட்டுக்கோப்பாக இருக்காங்க. எம்எல்ஏக்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பாஜக. எம்எல்ஏக்கள் இவ்வளோ கட்டுக்கோப்பாக இதை ஒப்படைச்சிட்டு போனவங்க யார்? சசிகலா. முதல எம்எல்ஏக்கள்லாம் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு பண்ணவே இல்லை. எல்லாரும் சொல்கிற மாதிரி சசிகலா தேர்வு பண்ணி இதை வந்து நீங்கள் ஆமோதிங்கன்னு எல்லா எம்எல்ஏக்கிட்ட கேட்டு எல்லா எம்எல்ஏக்களும் ஆமோதித்தாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முடிஞ்சது. முதல்வரானவுடனே அதை தக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்றைக்குமே உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் வந்து எந்த கட்சி பெரும்பான்மை இருக்குதோ இல்லை வந்து எந்த கட்சி தனிப்பெரும்பான்மையோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடணும்னு விரும்புவாங்க. இல்லை குறைஞ்ச இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பாஜக ஆட்சி அமைச்சது. ஏன் ஆட்சி அமைச்சது? எப்பயுமே அதிகாரம் கையில் வந்துட்டா அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளை வந்து விலைக்கு வாங்குவது ரொம்ப ஈஸிங்கிறது அரசியலில் நிதர்சனமான உண்மை. அதிகாரம் கையில் உங்கள் கையில் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. அதுபோல் அதிகாரம் வந்து எடப்பாடி கையில் வந்தவுடனே அவர் எதிர்ப்பே இல்லை. இப்போ சொல்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ்ஐ சைலண்ட் ஆக்கிட்டு அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகிட்டாருன்னா இது ஒரு எதிர்ப்பே இல்லை. ஜெயலலிதா அவர்களோட ஒப்பிடும்போது எம்ஜிஆரோட ஒப்பிடும்போது இது ஒரு எதிர்ப்பே இல்லை. இந்த எல்லாமே அவருக்கு இதுவரையில் அவருக்கு வந்து எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஸ்டேட் லெவலில் இல்லை, சென்ட்ரல் லெவலில் இல்லை, ஏற்கனவே சொன்னோம். அந்த அளவுக்கு அவருக்கு சுமூத்தான ஒரு கவர்மெண்ட்டாக இன்றைக்கி போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு பிரச்சனைகளை யாரும் கொடுக்கவில்லை. திமுக பிரச்சனை கொடுத்ததுனா ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா திமுகவை சமாளிக்க தான் பாஜக இருக்குது. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஜெயலலிதா உயரத்துக்கு கொண்டு போவது சரியா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பார்த்தோம்னா சரியில்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் விமர்சனங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சசிகலாவோ ஜெயலலிதாவோ சந்தித்த துயரங்களையும் துன்பங்களையும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து மீண்டு வந்தார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலாவுக்கோ இல்லை ஜெயலலிதாவுக்கோ நிகரான ஒருத்தர் ஆகிட்டாரா? சசிகலாவையும் நான் சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா சசிகலா அவர்களும் வந்து சாதாரணமான வழக்கில் அவங்க மேலே எவ்வளோ வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து சசிகலா மேலே வந்து ஜெயலலிதாவே எனக்கு இவங்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்லி இந்த குடும்பத்தையே வெளியனுப்புறேன்னாங்க. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அம்மா உள்ளே இருக்காங்க. அந்த அம்மா வெளியில் வரதே இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிகிட்டு இருக்குது. மறுபடியும் வந்தாங்கன்னா ஏன்னா சரியோ தப்போ
ஒரு முதல்வராக இருந்த ஒருத்தர் ஜெயில் இல்லாமல் இறந்துட்டாங்க. அத்தனை எம்எல்ஏக்களும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஆற்ற இருந்ததுன்னா சசிகலா அது மிகையில். அதனால தான் சசிகலா வந்து கண்டிப்பாக தேர்தலில் நிற்கக்கூடாது, ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள வந்து பாஜக வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கும் ரெய்டுலாம் நடந்துட்டு இருக்குது எல்லா வீட்லையும். சசிகலா அவர்கள் குடும்பத்து மேலே ஏற்கனவே ரெய்டெல்லாம் போயிடுச்சு. டிடிவி தினகரன் மேலே போடாத வழக்கு இல்லை, ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்து தான் அவரை பீகார் ஜெயிலெலாம் அடைச்சாங்க. அவரை சைலண்டாக்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அவருக்கு தனி சின்னம் கொடுக்காம தொப்பி சின்னம் கொடுத்தாங்க. அந்த சின்னத்தையே கேட்டால் அந்த சின்னத்தை தவிர எல்லா சின்னத்தையும் கொடுத்தாங்க. எல்லா ஊர் ஊருக்கு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க, அதை வச்சு 5% ஓட்டு வாங்கினார். இப்படி வந்து எதிர்ப்புகளை கண்டு வளர்ந்தவர்கள் இருக்கும்போது இவர் எதிர்ப்புகளை கண்டு வளரவே இல்லையே. இவருடைய திறமையோ தகுதியோ நம்ம குறைச்சி மறப்ப இல்லை முதலமைச்சரை. ஆனாலும் முதலமைச்சர் நல்ல காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுலேயே அவங்க மாற்று கருத்து இல்லை, செஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஜெயலலிதாவுக்கு இணையாக இவர் வந்து விட்டாருன்னு சொல்றது வந்து சாதாரண அதிமுக தொண்டன் இல்லை. அதிமுக தொண்டன் இல்லாத சாதாரண மக்களே ஏற்றுக்க மாட்டாங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை வந்து ஏதாவது வந்து ஆட்சேபனை இருந்ததுன்னா இல்லை சரியாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.